रामांजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां युग्मरुक्मव्यामोहतस्तदितरान् तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये अखिलभुवनरक्षा साधनायावतीर्णे कुमतिकलिविलासध्वान्ततिग्मां सुजाने निरवधिकरुणाब्धौ वेदचूडागुरौ मे भवतु परमभक्तिश्रीनिधौ वेङ्कटेशे। நம்மளுடைய ஆச்சாரிய பரம்பரையானது அவிச்சின்னமா இருக்கு, அதாவது தடை இல்லாமல் எம்பெருமான் முதல் இன்று வரை நடுவில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் வந்துன்னு இருக்கு. ரொம்ப உத்தமமான குரு பரம்பரை இது. இதுல சுவாமி எம்பெருமானார் வரை இருந்த ஆச்சாரியர்கள் எல்லாருக்கும் பொது. பகவத் ராமானுஜர் வரை, பெருமாள் கிட்டேருந்து ஆரம்பிச்சு பகவத் ராமானுஜர் வரைக்கும் எல்லாருக்கும் பொது வைஷ்ணவர்களுக்கு. அதுக்கப்புறம் பகவத் ராமானுஜருக்கு அப்புறம் அவரவர் சம்பிரதாயங்களிலே கண்டுகொள்வது அப்படின்னு தேசியம் சொல்லிட்டார். அது வரைக்கும் இருக்கிற ஆச்சாரியாலை பற்றி சொல்லிட்டோம். அப்புறம் பகவத் ராமானுஜருக்கு அப்புறம் பல சம்பிரதாயங்கள் இருக்கு, அதனால் அந்தந்த சம்பிரதாயங்களில் பார்த்துக்க வேண்டியது அப்படின்னுட்டார். பகவத் ராமானுஜர் வரை இருந்த ஆச்சாரியர்கள்லாம் முக்கியமான ஆச்சாரியர்கள். அதிலும் குறிப்பாக நம்மாழ்வார், நாகமணிகள், ஆளவந்தார், பகவத் ராமானுஜர். ஏன்னா அநேக விதமான உபகாரங்கள்லாம் பண்ணியிருக்கா. இந்த ஆச்சாரியால் மூலம் பகவான் காரியத்தை பார்த்துக்கிறான். ஹிருத்யா ஹிருத்பத்வ சிம்ஹாசன ரசிக ஹயக்ரீவ சேஷோர்மி கோஷ க்ஷிப்த பிரத்யர்த்தி தித்ரி ஜெயதி பகுகுணா பங்கி அஸ்மத் குரு நாம் அப்படின்னு தேசியன் அழகா சொல்ற ஒரு இடத்துல. நம்ம ஆச்சாரியாளுடைய ஹிருத் பத்மம், ஹிருதயம் அப்படிங்கிற தாமரை, அதுவே ஒரு சிம்மாசனம். அந்த சிம்மாசனத்துல ஹைக்ரீவன் எழுதிருக்கானா. ஆச்சாரியாளுடைய ஹிருதய தாமரையில ஹைக்ரீவன் எழுதியிருக்கான். அதனால அவர்கள் மகா ஞானிகளா இருந்து எதிரிகளை எல்லாம் சுலபமா ஜெயிக்க முடிகிறது. பிற மதங்களையும் ஜெயிச்சா வாழலாம். ஆளவந்தார் ஆச்சரியமா ஜெயிச்சார், பகவத் ராமானுஜர் ஆச்சரியமா ஜெயிச்சார், சுவாமி தேசிகன் ஆச்சரியமா ஜெயிச்சார், நாதமணிகள் ஆச்சரியமா ஜெயிச்சார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், ஹிருத்பத்ம சிம்ஹாசன ரசிக ஹயக்ரீவா. அந்த ஹிருத்பத்ம சிம்ஹாசனத்தில் ஹயக்ரீவன் ரொம்ப ராசிக்கியத்தோடு உட்காந்துருக்கார், ரொம்ப பிடிச்சு உட்காந்துருக்கார். ஹயக்ரீவன் இருக்கிற இடமே சிம்மாசனம் தான். ஹயக்ரீவன் இருக்கிற இடமே புண்டரீகம் தான், தாமரப்பூ தான். புண்டரீகே நிஷன்னஹான்னு வரும். வியாக்கியா முத்ராம் கரசரசி ஜெய்ஹி புஸ்தகம் சங்கச்சக்கரே விப்ரட் பின்ன ஸ்படிகருச்சிரே புண்டரீகே நிஷன்னஹா. தாமரைப்பூவில் தான் ஹயக்ரீவன் இருக்கார். இப்போ ஆச்சாரியாருடைய ஹிருதயம் அப்படிங்கிறது ஒரு தாமரைப்பூவாக இருக்குது. அந்த தாமரைப்பூவில் ஹயக்ரீவன் எழுதியிருக்கார். அந்த முதல்ல இருக்கிற உண்மையான தாமரைப்பூ இருக்கும் இல்லையோ, அதை காட்டிலும் இது ரொம்ப பிடிச்சிருக்கான். ஏன்னா அந்த தாமரைப்பூவில் என்ன இருக்குது, இது ஆச்சாரியுடைய ஹிருதயங்கிற தாமரைப்பூ ஹயக்ரீவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் இதை ரசித்து உட்காண்டிருக்கார். ஹிருத்பத்ம சிம்ஹாசன ரசிக ஹயக்ரீவ சேஷோர்மி கோஷக்ஷிப்த பிரத்யர்த்தி திருப்தி. அப்போ ஆச்சாரியாளுடைய வாக்குலேருந்து ஏதாவது நாலு வார்த்தை வந்தது அப்படின்னா அது ஹைக்ரீவனுடைய வார்த்தை. இது ஏன்னா ஹிருதயத்தில் இருக்கிறவர் பேசுகிறார். எப்போவுமே ஹிருதயத்தில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் வார்த்தையில் வரும். நான் ஹிருதயத்தில் வேற ஒன்று நினச்சேன், ஆனால் வார்த்தையில் வேற ஒன்று சொன்னேங்கிறது யாருக்குமே வராது. ஒருவேளை ஹிருதயத்தில் ஒன்று நினச்சி அதை சொல்லாமல் இருக்கலாம், அது வேணால் நடக்கும். ஆனால் என் மனசில் நான் ராமன்னு சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் மாறி போய் கிருஷ்ணன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு யாருக்கும் வராது. ஏன்னா சுவாதீனம், சப்த பிரயோகங்களில் நமக்கு அதீனம். நம்ம நினைக்கிற மாதிரி தான் சப்தம் வரும். இப்போ ஆச்சாரியால் சப்த பிரயோகம் பண்ணியிருக்கா, அது ஹிருதயத்திலேருந்து வந்திருக்கு. ஹிருதயத்தில் யார் இருக்கார் அப்படின்னா ஹைக்ரீவன் இருக்கார். அப்போ ஆச்சாரியாளுடைய சீசுக்திகள் எல்லாமே ஹைக்ரீவனுடைய சீசுக்திகள். அதனால் தேசியன் பல இடத்துல அப்படி சொல்கிறார், ஹைக்ரீவன் இதை எழுதினார் அப்படிங்கிறார். வெள்ளை பரிமுகர் தேசிகராய் விரகால் அடியோம் உள்ளத்தெழுதியது ஓலையில் இட்டனம். ஹைக்ரீவன் எழுதி வச்சது நான் எழுதினேன், காப்பி பண்ணேன் அப்படிங்கிறார். ஹைக்கிரவன் எங்கே எழுதினான்னா என் உள்ளத்து எழுதியது, என் மனசில் எழுதினார். நான் எங்கே எழுதினேன்னா ஓலையில் இட்டனம், நான் ஓலையில் எழுதுகிறேன் அப்படிங்கிறார். ஹைக்கிரவன் உள்ளத்தில் எழுதினாராம், இவர் ஓலையில் எழுதினார். அது மாதிரி பேசுகிற வார்த்தை எல்லாம் ஹைக்கிரீவனுடைய வார்த்தைகள். உள்ளுக்குள்ள மனசுல ஹைக்கிரீவன் இருந்து பேச வைக்கிற வார்த்தை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரிதான் எத்தன் நிஷ்கிருஷ்டமித்தம் எதுபதி ஹிருதயாரூடம் ஆரூடதாட்சியா தத் வக்தா வாஜிவக்திரஹா அப்படிங்கிறார். அதிகரண சாராவளி பண்ணி முடிக்கும் போது தேசிகன் சொல்ற ஸ்லோகம் இது. தத் வக்தா, இந்த அதிகரண சாராவளி அப்படிங்கிற இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணது வாஜி வக்தரா ஹயக்ரீவன் அப்படிங்கிறார். சக மம குருபிர் வாதி ஹம்சாம் உவாகை, என்னுடைய குருவான அப்புள்ளாரோட கூட அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா இல்லாட்டா அதிகரண சாராவளி ஹயக்ரீவன் நினைச்சாதான் பண்ண முடியும், மனுஷால பண்ண முடியாது. சீபாஷ்யத்தில் இருக்கிற உயர்ந்த உயர்ந்த விஷயங்களை எல்லாம் மேலும் மேலும் பல விஷயங்கள் எடுத்து காமிச்சு சீபாஷ்யத்துக்கு 100 வியாக்கியானம் சொல்கிற மாதிரி இருக்குது. வியாக்கியானம் இல்லாது ஆனால் சீபாஷ்ய விஷயங்கள் எல்லாம் அழகாக எடுத்து சொல்கிற ஒரு உத்தமமான கிரந்தம். 500 ஸ்லோகம். இப்போ 500 ஸ்லோகம், அதுலேயும் சீபாஷ்யத்தை கடினமான சாஸ்திர விஷயத்தை பூர்வபக்ஷம் சித்தாந்தம் தர்க்கம் எல்லாத்தையும் சேர்த்து ஸ்லோகமாக பண்ணியிருக்கார். இப்போ தத்வக்தா வாஜி வக்தரஹாங்க, இதை பண்ணது ஹைகிரீவன் அப்படின்னு விட்டார். அந்த மாதிரி ஆச்சாரியார் சொல்கிற எல்லா வார்த்தையுமே ஹைகிரீவனுடைய வார்த்தை. அப்போ எல்லா ஆச்சாரியாருடைய ஹிருதயத்திலையுமே ஹைகிரீவன் தான் எழுதியிருக்கான். கிருத்பத்ம சிம்ஹாசன ரசிக ஹயக்ரீவ சேஷோர்மி கோஷக்ஷித்த பிரத்யர்த்தி திருப்தி. அதனால தான் பரமதத்துவெல்லாம் பயப்படுறார். மனுஷனோட வாதம் பண்ணலாம், ஆனால் ஹைகிரீவனோட யாரால் வாதம் பண்ண முடியும். ஆனால் நம்ம ஆச்சாரியாரை பார்த்தாலே அவளுக்கு பயம். அப்படி உத்தமமான ஒரு குரு பரம்பரை. அதில் எல்லாருமே ஹைகிரீவனுடைய ஒரு அனுகிரகத்தை விசேஷமாக காண்பிச்சவர்கள். நாதமுனிகளை பற்றி சொல்லும்போது தஸ்மை நமஹ மதுஜிதங்கிரி சரோஜ தத்துவ அப்படின்னு வரும். அவருடைய ஹிருதயத்துக்குள்ளேயும் ஹைகிரீவன் தான் எழுதுகிறார். ஞான அனுராக, அவருக்கு பக்தியும் ஹைகிரீவன் கிட்டன்னு வரும். அந்த மாதிரி ஆள வந்தார். அந்த மாதிரி நம்மாழ்வார். சுவாமி தேசிகன் கிட்ட என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா எல்லா ஆச்சாரியாலும் சேர்ந்து ஒருத்தர ரூபம் எடுத்து வந்தா அதுதான் சுவாமி தேசிகன். நம்மாழ்வார் அவதாரம் பண்ணார், ஆள வந்தார் அவதாரம் பண்ணார், நம்மாழ்வார், அப்புறம் நாதமுனிகள், அப்புறம் ஆள வந்தார், அப்புறம் எம்பெருமானார். 4 பேரும் சேர்ந்து ஒரு ரூபம் எடுத்து வந்தான்னு வச்சுப்போம், அதுதான் தேசிகன். இவா 4 பேர் பண்ணுற காரியத்தை அவர் பண்ணியிருக்கார். நம்மாழ்வார் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால் திவ்ய பிரபந்தம் அருளி செய்தார், திருவாய்மொழி அருளி செய்தார், வேதத்தை தமிழில் அருளி செய்தார். அதுக்கப்புறம் பின்னாடி வந்த ஆச்சாரியர்களில் நம்ம குரு பரம்பரையில் தமிழில் ரகசியார்த்தங்கள்லாம் அருளி செய்தது தேசிகன் தான், பாசுரங்களாக அருளி செய்தது தேசிகன் தான். அதுக்கு முன்னாடி கிடையாது. எத்தனையோ பாசுரங்களில் அதிகார சங்கிரகம், அமிர்தா சுவாதினி, பல பாசனங்கள் அருளி செய்து சுவாமி தேசிகன். அப்போ நம்மாழ்வார் பண்ணுற காரியத்தை இவர் பண்ணியிருக்கார். மாதிரி நாதமுனிகள் என்ன பண்ணார்னா 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு தாளம் வழங்கி தமிழ்மறை இன்னிசையோட வியாக்கியானத்தோடு அருளி செய்தார். அது மாதிரி தேசிகனும் 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு வியாக்கியானங்கள்லாம் பண்ணி, அமல்நாத் வீரான் வியாக்கியானங்கள்லாம் பண்ணி விசேட அர்த்தங்கள் எல்லாம் சொல்கிறார். அத்தியனோத்சவத்தை நடத்தி வைக்கிறார். நாதமுனிகள் அத்தியனோத்சவத்தை நடத்தி வச்சார், தேசிகனும் அத்தியனோத்சவத்தை நடத்தி வச்சார். நாதமுனிகள் நியாய தத்துவம்னு ஒரு புஸ்தகம் எழுதினார். அதில் நம்ம மத சித்தாந்தப்படி நியாயம் எப்படி அப்படின்னு சாதித்தார். அந்த புஸ்தகம் இப்போ கிடைக்கிறது இல்லை, நியாய தத்துவம் இப்போ கிடையாது. ஆனால் நியாய தத்துவத்திலேருந்து நிறைய விஷயத்தை தேசிகன் எடுத்து சாதிச்சிருக்கார். நாதமுனிகள் சாதிச்சதெல்லாம் எடுத்து சாதிச்சிருக்கார் நிறைய இடத்துல, ஒரு இடத்துல 2 இடத்துல இல்லை, வேறு யாருமே எடுத்ததா தெரியல. வேறு எம்பெருமானார் 1-2 இடத்துல எடுத்திருக்கார், அவ்வளோதான். ஆனால் தேசிகன் அநேக இடத்துல நியாய தத்துவத்தில் நாதமுனிகள் சாதிச்சதை எடுத்திருக்க. அப்போ நாதமுனிகள் பண்ணுற காரியம் தரிசனம், விசிஷ்டாத்வைத தரிசனம், விசிஷ்டாத்வைத ஃபிலாசபி, அதை நாதமுனிகள் அழகாக புஸ்தகத்தில் சாதித்தார். தேசிகனும் அதே மாதிரி புஸ்தகத்தில் சாதித்தார். தத்துவ முக்தா கலாபம், சர்வார்த்த சித்தி, முதலான புஸ்தகங்களில் சாதிச்சிருக்கார். அது மாதிரி நாதமுனிகளுடைய அம்சம் தேசியம் சொல்லலாம், பகவத் ராமானுடைய அம்சம் தேசியம் சொல்லலாம், ஆளவந்தாருடைய அம்சம் தேசியம் சொல்லலாம். ஏன்னா ஆளவந்தார் கீதார்த்த சங்கிரகம் முதலானதெல்லாம் அருளி செய்தார். அந்த கீதார்த்த சங்கிரகத்துக்கு வியாக்கியானம் பண்ணவர் தேசிகம்தான். கீதையினுடைய அர்த்தத்தை சுருக்கி கீதா சங்கிரகம் பண்ணவே தான் அதை பின்பற்றி பகவத்கீதா பாஷ்யம் சாதிக்கிறார் ராமானுஜர். ராமானுஜர் பகவத்கீதைக்கு பாஷ்யம் சாதிச்சார். கீதையில இருக்கிற ஸ்லோகம் எல்லாத்துக்கும் வியாக்கியானம் சாதிச்சிருக்காரு. இதுல பாஷ்யம் கீதையில கிட்டத்தட்ட 750 ஸ்லோகம் இருக்கு. அத்தனை ஸ்லோகத்துக்கும் வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். ஆனா அதுக்கு மூலம் என்ன அப்படின்னு கேட்டா, கீதையினுடைய தாற்பரியத்தை சுருக்கி 30 ஸ்லோகத்துல ஆள வந்தார் அருளி செய்திருக்கார். அதை அடிப்படையாக வச்சுட்டு தான் இதை எம்பெருமானார் அருளி செய்தார். சுவாமி தேசிகன் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, ஆளவந்தார் அருளி செய்ததுக்கும் ஒரு வியாக்கியானம் எழுதினார், பகவத் ராமானுஜர் அருளி செய்ததுக்கும் ஒரு வியாக்கியானம் எழுதினார். ரெண்டுத்துக்குமே வியாக்கியானம் சாதிச்சார். இதை தவிர தானும் தமிழ்ல கீதார்த்த சங்கிரகம் அப்படிங்கிற புஸ்தகத்தை சாதிச்சார். இப்ப பார்த்தா எல்லாம் வந்துட்டு ஆளவந்தார் அருளி செய்ததுக்கு வியாக்கியானம் பண்ணார். அதனால ஆளவந்தாருடைய அனுகிரகம், ஆளவந்தாருடைய அம்சம். பகவத் ராமானுஜர் சாதிச்ச கீதா பாஷ்யத்துக்கு வியாக்கியானம் பண்ணார், தாற்பரிய சந்திரிகான்னு பேர் இருக்கு. அதனால ராமானுஜருடைய அவதாரம் சொல்லலாம். தமிழ்ல ஒரு கீதா சங்கரம் பண்ணார், அதனால நாதமுனியுடைய அவதாரம் சொல்லலாம், நம்மாழ்வாருடைய அவதாரம் சொல்லலாம். இப்படிலாம் பார்த்தா அநேக விஷயம் சொல்லலாம். தேசிகனுடைய மகாத்மியம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, இவர் ஒரு ஆச்சாரியனே போரும் அப்படின்னு சொல்ற அளவு ஒரு மகா மகாத்மியம், பெரிய மகாத்மியம். பிரபத்தியை ஸ்தாபிச்சு கொடுத்தார். இப்படி உத்தமமான ஆச்சாரியர்களுடைய ஒரு பரம்பரையில் வந்த சுவாமி தேசிகன் அந்த ஆச்சாரியர்கள் திருவுள்ளம் ஒக்கும்படியா நம்ம சம்பிரதாயத்தை ஒரு முரணா காப்பாற்றி கொடுத்தார். நமக்கும் பல விஷயங்கள்லாம் அருளி செய்திருக்கார். அந்த ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் தேசிகனுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லும்படியான திருநாமங்கள் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. முக்கியமாக எத்திராஜ பதாம்போஜ துவந்த மாத்ரி மதுரதா அப்படின்னு பார்த்தோம். 25வது திருநாமம் பகவத் ராமானுஜருடைய திருவடி தாமரையில் ஈடுபடும் வண்டு, யாரு? சுவாமி தேசிகன் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி தொடர்ந்து அடுத்த சில ஆச்சாரியர்களுடைய திருநாமம் தேசிகன் எப்படி அவளை அனுபவிச்சார் அப்படிங்கிறதும் இதில் வரப்போகுது. 26வது திருநாமம் அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்க்கலாம். யாமுனாரிய பிரேமமூர்த்தி நாத யோகீசநாதவான் பராங்குஷபதாசக்தா பரகாலாங்கிரி பக்திமான் ஸ்ரீ பராசர பட்டாரிய மேகசூக்தியம்பு சாதகா ஸ்ரீவத்ஸ சின்ன மிஸ்ரேந்து சூக்தி ஜோத்ஸ்னா சகோரகா இப்படின்னு 31வது திருநாமம் வரைக்கும் ஆச்சாரியர்கள் திருநாமங்கள்லாம் வருது. அந்தந்த ஆச்சாரியன் கிட்ட தேசிகன் எப்படி ஈடுபட்டார் அப்படின்னு சொல்றது. ராமானுஜர்கிட்ட எப்படி ஈடுபட்டார்னா, அந்த தாமரையில் இருக்க வண்டு மாதிரி அவர்கிட்ட ஈடுபட்டார். ஏன்னா அவரும் அத்தனை போக்கியமா இருக்கார், இவரும் அதை விட்டு எங்கேயும் போக மாட்டேங்கிறார். அடுத்தது இன்னைக்கு அதே மாதிரி கிரமத்துல யாமுனாரிய பிரேமமூர்த்தி, யாமுனாரியர்னா ஆளவந்தாருடைய திருநாமம். ஆளவந்தாருடைய பிரேமமே ஒரு மூர்த்தி, ஒரு ரூபம் எடுத்து வந்தா மாதிரி தேசிகன் இருக்காராம். ஆளவந்தாருடைய பிரேமம் ஒரு அன்பு. எல்லா ஜீவர்கள்கிட்டையும் ஆளவந்தாருக்குன்னு ஒரு அன்பு இருந்தது. அதனாலதான் எப்படியாவது சீபாஷம் தானே பண்ணணும்னு பார்த்தார் ஆளவந்தார். ஆனா அந்த காலத்துல முடியல, எத்தனையோ கஷ்டங்கள்னால. ஆளவந்தாருடைய ஆசை என்ன அப்படின்னு கேட்டா, இங்கிருந்து சீவைகுண்ட லோகத்துக்கு சுருள் படி அமைக்கணும். மாடியில் இருந்தா போறதுக்கு இங்கிருந்து மாடி படியில போறோமோ இல்லையோ, அந்த மாதிரி இங்கிருந்து சீவைகுண்ட லோகத்துக்கு மாடிப்படியே கட்டிடும். அதுவும் சுருள் படியா இருக்கணும். சுருள் படி அப்படின்னா சுத்தி சுத்தி இருக்கும், அதுல ஏறத்துக்கு சமமே இருக்காது. அந்த மாதிரி படி அமைக்கணும்னு ஆளவந்தார் ஆசைப்பட்டார்னு சொல்லுவா. அப்போ அப்படி இருந்த யாமுனாரியர், அவருக்கு பகவான் கிட்ட ஒரு பிரீதி, ஜீவர்கள் கிட்ட ஒரு பிரீதி, அவருடைய பிரேமமே ஒரு ரூபம் எடுத்து வந்தவர். ஏன்னா இவருக்கும் அத்தனை பிரீதி இருக்கு, இவருக்கும் அத்தனை பிரேமம் இருக்கு. பிரேமம் அப்படின்னா பக்தி அப்படின்னு அர்த்தம். அப்ப ஆளவந்தார்கிட்ட சுவாமி தேசிகன் வைத்த பக்தியே ஒரு வடிவா வந்தா அதுதான் தேசிகன்னு சொல்லலாம். இல்ல ஆளவந்தார் பெருமாள் கிட்ட நிச்சய பிரேமத்தினுடைய ஒரு ரூபம்னு சொல்லலாம். அல்லது ஆள வந்தார் ஜனங்கள் கிட்ட நிச்சயத்திலிருந்து ஒரு பிரேமம், அந்த பிரேமத்தினுடைய ஒரு ரூபம் தேசிகன் அப்படின்னு சொல்லலாம். பல விதமா சொல்லலாம். ஆள வந்தாரடியோம் படியோமினி அல்வழக்கே அப்படிங்கிற ரகசியத்தை திரைசாரத்தில் அதிகார சங்கிரகத்தில் நாங்கள்லாம் ஆள வந்தார் அடியோம், ஆள வந்தாருடைய அடியவர்கள் நாங்கள். படியோமினி அல்வழக்கே இனிமேல் கெட்ட வழியெல்லாம் போக மாட்டோம் அப்படிங்கிற, ஏன்னா அவருடைய அனுகிரகத்தினால நாங்கள் இங்கேயே இருப்போம், கெட்ட வழியில் போக மாட்டோம் அப்படிங்கிற, சம்சார வழியில் போக மாட்டோம், மோட்ச மார்க்கத்திலாம் போவோம் அப்படின்னு தேசிகன் சொல்கிற பாட்டு இது. ஆஹா யாமுனாரிய பிரேமமூர்த்தி, யாமுனாரியன் ஆளவந்தார் திருநாமம். யாமுனன்னா கிருஷ்ணன் அர்த்தம். யமுனா நதியின் கரையில் யமுனா சாட்சிக்க யௌவனம் அப்படின்னு இருந்த கிருஷ்ணனுக்கு யாமுனன்னு பேர். அந்த பெயர் தான் ஆளவந்தாருக்கு சொந்த பெயர், இயற்பெயர். ஆளவந்தாருக்கு பின்னாடி வந்த பெயர். யாமுனாரியர் அப்படின்னு சொல்லிச்சே கிருஷ்ணன் ஞாபகம் வரும், யமுனை அப்படின்னு சொன்னால் கண்ணன் ஞாபகம் வரும். கண்ணனுக்கு யமுனை ரொம்ப பிடிக்கும். யமுனையில் குதிச்சு யமுனையில் ஆட்டம் போட்டு யமுனை கரையில் ராசக்கிரீடை பண்ணி கண்ணனுக்கு பிடிச்ச இடம் யமுனா நதி. காளிந்தி காளிந்தி தீரத்தில் கண்ணன் பட்ட ஆட்டங்களை தலை. அதே மாதிரி கண்ணனுக்கு யமுனை எப்படி பிடிக்கும் அந்த மாதிரி ஆளவந்தாரையும் பிடிக்கும். அதனால் இவரே ஒரு யமுனை மாதிரி இருக்காருண்ண. சிகாஹே யாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம். கண்ணனுக்கு ஆளவந்தாரையும் ரொம்ப பிடிக்கும். என்ன அப்படின்னு கேட்டால் நாதவனுடைய சிஷ்யர் அவர் தபஸ் பண்ணிட்டு இருந்த போது, அவர் யோகம் பண்ணிட்டு இருந்த போது ஆளவந்தார் பின்னாடி போய் எட்டி பார்க்க அப்போ யார் வந்திருக்கா, சொட்டை குளத்தவர் வந்தவரோன்னு கேட்டாராம். அவர் அவர் யோகம் பண்ணிட்டு இருக்கார், ஆசபக்கம் பார்க்கல, பின்பக்கம் பார்த்தோன்னு யோகம் பண்ணிட்டு இருக்கார். ஆசபக்கம் ஆள் வந்தார் எட்டி பார்க்க சொட்டை குளத்தவர் வந்தாரோ அப்படின்னு கேட்டார். ஆள் வந்தார் கீழே சிரிச்சு அடியேன் வந்து எப்படி கண்டுபிடிச்சுங்கன்னு கேட்டார். நீங்கள் அப்படி பார்த்துன்னு இருக்கோங்க, நான் வர்றதை எப்படி கண்டுபிடிச்சேன்னா அப்போ அவர் சொல்கிறார், நான் வந்து கண்ணனை தியானம் பண்ணிட்டு இருக்கேன், அப்போ நான் கண்ணனை பார்த்துட்டு இருக்கேன், கண்ணன் என்ன பார்த்துட்டு இருக்கான். ஆனால் திடீர்னு எட்டி பார்க்குறான், என் தோலை அமுத்தி வாசப்பக்கம் எட்டி பார்க்குறான். அப்படின்னா கண்ணனுக்கு பிடிச்சோ யாரோ வந்திருக்கான்னு அர்த்தம். அதான் என்னையும் விட்டுட்டு மேலே எட்டி பார்க்குறான். கண்ணனுக்கு பிடிச்சது யார் அப்படின்னு கேட்டான்னா நாதமுனிகளுடைய வம்சத்தில் வந்தவா தான் இருக்கணுங்கிறார். எங்கள் ஆச்சாரியன் நாதமுனிகளுடைய வம்சத்தில் வந்தவாளாக தான் இருக்கணும், அவளை தான் கண்ணன் அப்படி பார்ப்பான்கிறார். அப்போ நாதமுனிகள் வம்சத்தில் வந்த ஆளவந்தார் தான் அடியேன்னு அப்படின்னு அவர் சொல்லும்படி இருந்தது. அப்போ யாமுனாரிய பிரேம அப்படின்னா ஆளவந்தார் வச்ச பிரேமம், ஆளவந்தார்கிட்ட கண்ணன் வச்ச பிரேமம், என்ன எத்தனை விதம் அர்த்தம் சொல்லலாம். ஆளவந்தார் கண்ணன் கிட்ட வச்ச பிரேமம், ஆளவந்தார் ஜனங்கள் கிட்ட வச்ச பிரேமம், இது எல்லாம் சேர்த்து ஒரு மூர்த்தி ஒரு ரூபம் எடுத்து வந்தது சுவாமி தேசிகன். அதனால தான் யாதவா விஜயம் பண்ணுறார். கண்ணனுடைய சரித்திரத்தை ரொம்ப ஆச்சரியமாக சாதிச்சிருக்கார். அதனால தான் கோபால விம்சதி பண்ணார். அதனால தான் அதராகித சாரு வம்சனாலாக மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக ஹரிநீலசிலா விபங்கநீலாக பிரதிபாசந்து மம அந்திம பிரயாணேன்னு சாதிச்சு கடைசி காலத்தில் கண்ணன் சேவை சாதிக்கட்டும் அப்படிங்கிறார். வேறு யாரும் வர வேண்டாம், கண்ணனுடைய சேவை வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஆக யாமுனாரிய பிரேமமூர்த்தி ஆள வந்தார் எல்லா ஜீவர்களும் சீவை கொண்ட லோகம் போகணும், சௌக்கியமாக இருக்கணும்னு நினச்சா தேசிகன் அதற்காக பிரபத்தி சாஸ்திரத்தை அருளி செய்தார். அதனால் இன்னொரு ஆள வந்தாருங்கிற மாதிரி இருக்கார். அடுத்த திருநாமம் நாத யோகீஷ நாதவான். நாத யோகீஷர்னா நாதமுனிகள், நாதமுனிகளை தன்னுடைய நாதனாக கொண்டவர், தன்னுடைய சுவாமியாக கொண்டவர் என்ன அர்த்தம் இந்த திருநாமத்துக்கு. நாதமுனிகளே எனக்கு சுவாமி அப்படின்னு நினைச்சவர். அது தேசிகனே அந்த ஸ்லோகம் பண்ணியிருக்கார். நாதேன முனிநாதேன பவேயம் நாதவானகம் எஸ்ய நைகமிகம் தத்துவம் ஹஸ்தாமலகதாங்கதம் அப்படின்னு. நாதமுனிகள்னாலே நான் நாதவான், எனக்கு ஒரு சுவாமி இருக்கார், எனக்கு சுவாமி இல்லைங்கிறது கிடையாது, எனக்கு எங்களுக்கு தான் நாதமுனிகள் இருக்காரு அப்படிங்கிற. அப்போ நாத யோகீஷ நாதவான், நாதமுனிகளை தன்னுடைய நாதனாக கொண்டவர், தன்னுடைய சுவாமியாக கொண்டவர் சுவாமி தேசிகனாச்சு. இது பற்றி அழகா சொல்றது உண்டு. நாதேன முனிநாதேன பவேயம் நாதமான, நாதமுனிகள் இருக்கிறபடினால எனக்கு ஒரு நாதன் கிடைச்சிருக்கான், எனக்கு ஒரு சுவாமி கிடைச்சிருக்கான். நாதமுனிகள் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் கேட்டா, எனக்கு நாதன் இல்லாமல் நான் அனாதையா இருப்பேன். நம்ம எல்லாருமே அனாதையா இருப்போம் நாதமுனிகள் இல்லாட்டா. நமக்கு ஒரு தலைவரா நாதமுனிகள் கிடைச்சபடினால்தான் நம்மளால இப்படி சௌக்கியமா இருக்க முடியுது, நம்மளால சம்பிரதாய விஷயங்கள்லாம் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அத்தனை சிரமப்பட்டிருக்காரு நாதமுனிகள்லாம், அத்தனை 4000 திவ்யபிரபந்தம் கொண்டு வரத்துக்கு எத்தனை சிரமப்பட்டிருக்காரு. லட்சாவிரத்தி கருணை சிறுத்தாம்பூர் தபஸ் பண்ணியிருக்காரு, கஷ்டப்பட்டு 4000 திவ்யபிரபந்தத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு, கஷ்டப்பட்டு நியாய தத்துவம் கிரந்தம் சாதிச்சிருக்கார். அதனால அவர் தான் நமக்கெல்லாம் நாதன், சந்தேகமே இல்லை. அவர் இல்லைன்னா நம்மளாம் அநாதால் தான். நாதனே இல்லாமல் கண்டதே காட்சி கொண்டதே குழந்தை எதையோ பண்ணிட்டு இருப்போம். அதனால தேசிகனே அப்படி சொன்னபடியினாலேயும் நாதமுனில் தான் எனக்கு நாதன், இல்லாட்டா நான் அநாதைங்கிற. நாத சகாயேன நாதவான் அஸ்மி அப்படிங்கிற, நாதனுடைய சகாயத்தினாலே. நாதன் நாதன்னா நாதவனுடைய திருநாமம், நாதமுனிகள்னா அவருக்கு ரங்கநாதன் திருநாமம். இந்த ரங்கநாதன்ல ரங்கங்கிறத விட்டுட்டு நாதங்கிறத மாத்திரம் வச்சு நாதமுனிகள்னு சொல்லிடுவோம் நம்ம. நாதமுனிகளை தன்னுடைய நாதனாக கொண்டவர். தாளம் வழங்கி தமிழ்மறை இன்னிசை தந்தவள்ளல் மூலம் தமிழறி மூட்டிய நாதமுனி கழலே நாளும் தெழுதுழுவோம் நமக்கார் நிகர் நானிலத்தே அப்படிங்கிறார். நாதமுனிகள் கழலே நாளும் தொழுதுழுவோம், நாதமுனிய திருவடிகளையே நம்ம எண்ணிக்கை செய்வோம். நமக்கு ஆர் நிகர், நமக்கு சமம் யாரு அப்படிங்கிறார். ஏன்னா நாதமுனிகள் மாதிரி ஒரு சுவாமி யாருக்கு கிடைச்சிருக்கார், ஒரு ஆச்சாரியன் யாருக்கு கிடைச்சிருக்கார், அவர் திருவடியை சேவிக்கிற பாக்கியம் யாருக்கு கிடைச்சிருக்கு, நமக்கு தானே கிடைச்சிருக்கு. அதனால நானும் தொழுதுழுவோம் நமக்கு ஆர் நிகர் நானிலத்தே, இந்த பூமியில நமக்கு சமம் யார் அப்படிங்கிற. நாத யோகீசநாதவானு அடுத்த திருநாமம் பராங்குஷ பத அசக்தா. பராங்குஷர் நான் நம்மாழ்வார், நம்மாழ்வாருடைய திருவடிகளில் ஈடுபட்டவர் என்ன அர்த்தம். பர அங்குஷ பிற மதத்தை அடக்குவதில் அங்குஷமா இருக்கிறவர். எப்படியானா யானையை அடக்கிறதுக்கு அங்குஷம் வச்சுட்டு இருக்கோமோ, பிற மதங்கள்லாம் யானைன்னு வச்சுக்குவோம், அதை அடக்கக்கூடியவர் இவர், அங்குஷமா இருக்கக்கூடியவரா. அதனால பராங்குஷர்னு திருநாமம் இருக்கு நம்மாழ்வாருக்கு. அந்த பராங்குஷ பத ஆசித்தா, அந்த நம்மாழ்வாருடைய திருவடிகளில் சுவாமி தேசிகன் ஈடுபட்டார். அழகா தேசிகனே சாதிக்கிறார். திருமால் தாளில் தலை வைத்தோம் சடகோபன் அருளினாலே அப்படிங்கிறார். ஏன்னு கேட்டா நம்மாழ்வாருக்கு அப்படின்னால்தான் நமக்கு திருமாலுடைய திருவடைய அனுகிரகமே நமக்கு கிடைக்கிறது. ரெண்டு விதமா சொல்லலாம். ஒன்னும் நம்மாழ்வார் தான் திருவாய்மொழி மூலம் நமக்கு காட்டி கொடுத்தார் திருமால் திருவடியை. நிகரில் புகழாய் உலகமூன்றுடையாய் என்று ஆரம்பித்து உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு சரணாகதி பண்ணி காமிச்சார் நம்மாழ்வார். அதனால்தான் நாமளும் சரணாகதி பண்ணிட்டு இருக்கோம். நம்மாழ்வார் சரணாகதி பண்ணலைன்னா நாமளும் பண்ணியிருக்க மாட்டோம், நமக்கும் கிடைக்காமே போயிருக்கோம். நம்மாழ்வார் பண்ணவே தான் நாமளும் பண்ணிட்டு இருக்கோம். பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தங்கிறோம் நம்மாழ்வார. நம்ம சரணாகதி பண்ணவாள் நாம இருக்கோமே, நம்மளாம் ஒரு கும்பலா இருந்தோம்னா நமக்கு கூட்டஸ்தா, நமக்கு ஆதி புருஷரா நம்மாழ்வார். அவர் சரணாகதி பண்ணவே எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ எம்பெருமான் கிட்ட நம்ம சேர்த்து வைக்கிறவர் யார் அப்படின்னா நம்மாழ்வார். அது மாத்திரம் இல்லை, நம்மாழ்வார் அப்படின்னா பாதுகை, பாதுகை தான் நம்மாழ்வார், பாதுகை தான் சடகோபம். அந்த பாதுகை தான் நம்மளை பெருமாள் திருவடியில சேர்த்து வைக்கிறது. அதான் திருமாலின் தாளில் தலை வைத்தோம் சடகோபன் அருளினாலே அப்படின்னும் போது ரெண்டு அர்த்தம். நம்மாழ்வாருடைய அருள்னாலே பெருமாள் திருவடியை சேர்ந்திருக்கும், பாதுகையுடைய பாதுகையினுடைய அருள்னாலே பெருமாள் திருவடியை சேர்ந்திருக்கும். இல்லாட்டா திருவடியோட நம்ம சேர்றது எங்க, பாதுகை தான் அங்கிருந்து இங்க வருது, இங்கிருந்து அங்க போறது. பெருமாள் திருவடியிலேருந்து நேர நம்ம சிரஸுக்கு வருது, நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு நம்ம சிரஸ்லேருந்து நேர பெருமாள் திருவடிக்கு போறது. அங்க போய் பெருமாள் கிட்ட நம்ம விஷயத்தை எடுத்து சொல்லலாம் பாதுகா. அதனால சேர்த்து வைக்கிறது. இது ரெண்டையும். அதனால தான் தேசியின் பாதுகாசகத்தில் அழகாக சொல்கிற அகடித கடனாத்தே சக்தி ஆவிஷ்கிருதா சியாத் அப்படிங்கிற பாதுகையை பற்றி சொல்லும்போது அகடித கடனா சக்தி உனக்கு இருக்குமாங்கிற. அகடித கடனா சக்தினா என்ன அர்த்தம் கேட்டா, சேராததை சேர்க்கக்கூடிய சக்தி. இது சேராதோ அதை சேர்க்கும். இது எம்பெருமானுக்கு இந்த சக்தி இருக்கு. ஏன்னா சேராததை எம்பெருமானால சேர்க்க முடியும். இப்ப தேசியம் சொல்ற பாதுகைக்கு இந்த சக்தி இருக்குங்கிற, நம்மளுக்கு இந்த சக்தி இருக்குங்கிற அகடித கடனா சக்தி. ஏன்னா இவங்களுக்கு சேராததை சேர்த்து வச்சுட்டா. எது சேராதது அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுடைய திருவடியும் என்னுடைய தலையும் சேர மாட்டேங்குது. என்னாலும் சேர மாட்டேங்கிறது அத்தனை பாப்போம். எம்பெருமான் திருவடியில போய் நம்ம சிரஸை வச்சு சரணாகதி பண்ணணும் அப்படின்னு தோண மாட்டேங்குது. அது தோணிச்சுன்னா அது காரணம் என்னன்னு கேட்டா நம்மாழ்வார் தான் காரணம். அப்படி கேட்டா பாதுகை தான் காரணம். அப்ப திருமாலின் தாளில் தலை வைத்தோம் சதகோபன் அருளினாலே அப்படி நம்மாழ்வாருடைய ஒரு அனுகிரகத்தாலே பெருமாள் திருவடி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட நம்மாழ்வார் அவருடைய திருவடியில இவர் ஈடுபட்டவர். அப்படி பெருமாள் திருவடியில் ஈடுபட்டது இருக்கட்டும், எப்ப பெருமாளை சேர்த்து வச்சவர் நம்மாழ்வாரோ அப்ப அவர் திருவடியில் ஈடுபட்டவர் அப்படின்னு மதுர கவிகள் மாதிரி. மதுர கவிகள் என்ன பண்ணாருன்னு கேட்டா, தேவமற்றது என்ன எனக்கு வேற தெய்வம் தெரியாதுன்னு. நம்மாழ்வார் தான் எனக்கு தெய்வம், ஆச்சாரியன் தான் தெய்வம், வேற தெய்வமே வேண்டான்னு. கண்ணனே வேண்டான்னு. ஆயன் நிற்கட்டன்னு. கண்ணனே வேண்டாம், நம்மாழ்வார் தான். தேவமற்றதியன் குருகூர் நம்பி பாவின் எண்ணிசை பாடித்திரிவனே அப்படின்னு மதுரகவி சொன்னார். அந்த மதுரகவியினுடைய வழியை அப்படியே தேசியன் ஏற்றுக்கிட்டார். வாஸ்தவம் தான் ஆச்சாரியன் தான் ரொம்ப சிரேஷ்டங்கிறத பிடிச்சுட்டார். அதனால அந்த மதுரகை காட்டும் தொல்நெறியே நன்னெறிகள் துணிவார் கற்கே. மதுரகவி காட்டிய வழி இருக்கு இல்லையா, அதுதான் நல்ல நெறி, அதுதான் எங்களுடைய மார்க்கம் அப்படிங்கிறது. ஏன்னா நாமளும் நேர பெருமாள் திருவடியில போய் சரணாகதி பண்ண போறது இல்லை, ஆச்சாரியன் வழியா தானே போக போறோம். அப்போ ஆச்சாரியன் திருவடி தான் நமக்கு. ஆச்சாரியன் தான் பெருமாள் கிட்ட போறதை தவிர நமக்கு ஆச்சாரியன் திருவடி தானே. அதனால நம்மாழ்வார் நம்மளை சேர்த்து வச்சவர், பாதுகை நம்மளை சேர்த்து வச்சவர், ஆச்சாரியன் நம்மளை சேர்த்து வைக்கிறவர். இந்த மூணும் ஒண்ணுதான், நம்மாழ்வார் பாதுகை ஆச்சாரியன். இந்த மூணு பேரும் ஒரே காரியத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால திருமாலின் தாளில் தலை வைத்தோம் சடகோபன் அருளினாலே அப்படின்னு சொன்ன மாதிரி நம்மாழ்வார் திருவடியில ஈடுபட்டவர். மதுரகவிகள் மாதிரின்னு சொன்ன மதுரகவிகள் தேவமற்ற அரியன் அப்படின்னு சொல்லிச்ச அதை தேசியன் அப்படியே ஏற்றுங்க. வாஸ்தவம் தான் அந்த மதுரகவி காட்டும் தொழில்நெறியே நல்நெறிகள் எங்களுக்கும் அதுதான் வழி அப்படின்னு சொன்னார். அப்படின்னும் போது எம்பெருமாண்டிய திருவடியில ஈடுபட்டவர் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் நம்மாழ்வார் திருவடியில ஈடுபட்டவர் அப்படின்னு சொல்றது தேசியனுக்கு உகந்த திருநாமமாக இருக்கும். ஏன்னா பெருமாள் திருவடியை காட்டிலும் இங்கு அதிகம் ஈடுபட்டவர் மதுரகவிகள் மாதிரின்னு அர்த்தம் கிடைக்கும் இதுல. அதனால பராங்குஷ பத அசக்தா நம்மாழ்வார் திருவடியிலே ஈடுபட்டவர் அர்த்தம். அடுத்த திருநாமம் பரகாலாங்கிரி பக்திமானே. அடுத்து திருமங்கி ஆழ்வார் இந்த பாசுரத்துல இந்த திருநாமத்துல பரகாலன் அப்படின்னா திருமங்கி ஆழ்வார். பரன்னா சத்துகள், அவர்களுக்கு காலம் போல இருக்காராம், யமன் போல இருக்காராங்க. அந்த திருவங்கியாழ்வார் திருவடியிலே பக்திமான் பக்தி விடுவது தேசிகன் அப்படின்னு திருநாமம். பரகாலாங்கிரி பக்திமானு ஆச்சாரியால பத்தி சிலிண்டு வரும்போது திருவங்கியாழ்வார் சொல்ற. திருவங்கியாழ்வார் ஆச்சாரியன் கிடையாது, அதாவது குரு பரம்பரையில அவர் கிடையாது, அவர் ஆழ்வார் பரம்பரையில சேர்ந்தவர். ரெண்டு பரம்பரை இருக்கு, ரெண்டு இருக்குன்னு வச்சுப்போம். ஒன்று ஆழ்வார்கள் கோஷ்டி, இன்னொன்று ஆச்சாரியர்கள் கோஷ்டி. ஆழ்வார்கள் கோஷ்டியிலேருந்து ஒருத்தர் மாத்திரம் ஆச்சாரியர் கோஷ்டிலையும் இருக்கார், அவர் நம்மாழ்வார். அவர் ஆழ்வார் கோஷ்டிலையும் இருக்கார், ஆச்சாரியன் கோஷ்டிலையும் இருக்கார். ஆழ்வார் கோஷ்டிலேருந்து ஆச்சாரியன் கோஷ்டிக்கு வந்தவர் அவர். அதே மாதிரி ஆச்சாரியன் கோஷ்டிலேருந்து ஒருத்தர் ஆழ்வார் கோஷ்டிக்கு போயிருக்கார். ಅದು ಭಗವದ್ ರಾಮಾನುಜರ್ அவர் ஆச்சாரிய கோஷ்டியில் வரவர். ஆனால் ஆழ்வார் கோஷ்டிலையும் நம்ம கணக்காக்குறது உண்டு. 12 ஆழ்வார் 13 ஆழ்வார் அப்படின்னு சொல்லும்போது பகவத் ராமானுஜரையும் சேர்த்து கணக்காக்குறது வழக்கம். அப்போ இங்கிருந்து ஒருத்தர் அங்கே, அங்கிருந்து ஒருத்தர் இங்கே, அப்படி இருக்கும்போது திருமங்கி ஆழ்வார் எந்த கோஷ்டியை சேர்ந்தவர் அப்படின்னா ஆழ்வார் கோஷ்டியை சேர்ந்தவர். ஆச்சாரிய கோஷ்டியில் அவர் வரலை, குரு பரம்பரையில் அவர் வரலை. எந்த ஆழ்வாரும் கிடையாது, நம்ம ஆழ்வார்த்தவரும் வேறு எந்த ஆழ்வாரும் கிடையாது. அப்படி இருக்கு. இப்போ ஆச்சாரியாரை சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும்போது பகவத் ராமானுஜர் பற்றி சொன்னார், யாமுனாரியர் ஆளவந்தார் பற்றி சொன்னார், நாதமுனிகள் பற்றி சொன்னார், நம்மாழ்வார் பற்றி சொன்னார். இப்போ ஆச்சாரியன் இல்லாத இவரையேன்னு சொல்கிறார் அப்படின்னா எல்லா ஆழ்வார்களுக்கும் சேர்த்து வச்சு இவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, அந்த திருமங்கி ஆழ்வாரை பின்பற்றி தேசியன் பாசுரங்கள்லாம் பண்ணிருக்கார். அதனால் விசேஷமாக சொல்கிறார் யார் யாரை பின்பற்றி ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணியிருக்காருங்கிறது வருது இந்த 3 திருநாமத்தில். பரகாலாங்கிரி பக்திமானு, திருமங்காழ்வார் திருவடியில் ரொம்ப பக்தி உள்ளவர் அப்படின்னு அர்த்தம். ஆழ்வார்களே நிறைய பேர், 12 பேர் இருக்க ஆழ்வார்கள். அதில் எல்லா ஆழ்வாரையும் விட்டுட்டு திருமங்காழ்வார் ஏன்னு சொன்னார் அப்படின்னு கேட்டால், கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியன் வாழி திருநாமம். திருமங்கி ஆழ்வாருடைய பாசுரங்களில் என்ன கருத்து இருக்கோ, என்ன தாற்பயம் இருக்கோ, அதே தாற்பயம் தேசிகனுக்கு இருக்கான். திருவங்கை ஆழ்வாருடைய இதில் என்ன இருக்கோ அதுதான் இருக்கு, வேறு தனியாக கிடையாதுன்ட்டான். திருவங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழி முதலான பாசுரங்களில் என்ன தாற்பயம் இருக்குது அப்படின்னு கேட்டான்னா 2 தாற்பயம் பிரதானமாக இருக்கு. ஒன்று சரணாகதி, சரணாகதி வரணங்கிறது, அதை தான் தேசிகன் நிறைய இடத்துல சாதிச்சுட்டார். 2வது அர்ச்சாவதார ஈடுபாடு, இது திருமங்கி ஆழ்வாருக்கு தனி விசேஷம். எம்பெருமான சிவை குண்டத்தில் போய் சேவிக்கலாம், திருப்பாக்கடலில் போய் சேவிக்கலாம், அதெல்லாம் இருக்கட்டும். இங்கே அர்ச்சாவதாரத்தில் கோவில்களில் ஏழு இருக்கிற பெருமாள், அர்ச்சையில் ஏழு இருக்கிற பெருமாள், அவரை நாம் அனுபவிக்கிறோம். சிவி கொண்ட அனுபவம் மாதிரி இங்கே ஒரு அனுபவம் நமக்கு. இந்த பெருமாளுடைய சௌந்தரியம், இந்த பெருமாளுடைய காதுண்யம், இதெல்லாம் நாம் அனுபவிக்கிறோம். அதில் திருமங்கி ஆழ்வார் தான் ரொம்ப உத்தமமானவர். அர்ச்சையில் ஈடுபாடுங்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். திருமங்கி ஆழ்வாருக்கு அவதாரம் தனியாக சொல்லவே மாட்டார். அவர் எந்த அவதாரம் சொன்னாலும் அர்ச்சையில் கொண்டு வந்து சேர்த்து விட்டுருவார். அதை அப்படி அந்த திருமங்கி ஆழ்வார் மனசில் நினைச்சிருந்த 2 விஷயம், ஒன்று சரணாகதி, இன்னொன்று அர்ச்சா அவதாரம். அது 2 தேசியம் அப்படியே மனசில் வச்சுருக்கு. அதனால தான் கலியன் உரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே, கல்வனுடைய உரையில் இருக்கக்கூடிய கருத்து இவருக்கும் இருக்கு அப்படின்னு வருது. சரணாகதி தான் தெரியும். அர்ச்சாவதாரத்தில் திருவங்கி ஆழ்வார் எந்த அளவு ஈடுபாடு வச்சுட்டு இருந்தார் அப்படின்னா மோட்சமே கொடுத்தா கூட வேண்டாம்னு சொல்ற அளவு. ஏன்னா இங்கேதான் அர்ச்சாவதாரத்தில் பெருமாள் இருக்காரு, இங்கேயே சேவிச்சுட்டு இருக்கேன், மோட்சம் இருக்கு, இங்கே ஏதாவது குறவு இருந்தா மோட்சத்துக்கு போகணும். மோட்சத்தை பத்தி யாராவது நேரம் பார்த்துருக்காளா? மோட்சத்தில் என்ன இருக்குது, எப்படி இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? அப்படின்னா ஏதோ சாஸ்திரம் சொல்லுது நம்பின்னு இருக்குமே தவிர யாரும் நேரம் பார்த்ததில்லை, யாரும் நேரம் அனுபவிச்சதில்லை. ஆனால் இந்த இடத்துல அர்ச்சாவதாரத்தில் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு ஆனந்தமாக இருக்காது, நிறைய பேர் அனுபவிச்சிருக்கோம். அப்போது கைக்கு நேர கிடைக்கும்படி அனுபவ விஷயமாக இருக்கக்கூடிய அர்ச்சாவதாரம் இருக்கிறச்ச அதை விட்டுட்டு எங்கேயோ வானத்தில் போய் இருக்கக்கூடிய மோட்ச அனுபவத்தை பற்றி எதுக்கு ஆசை பண்ணணும் அப்படின்ட்டா. ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே அப்படிங்கிறார் திருவங்கியாழ்வார். முயலை விட்டுட்டு காக்கா பின்னாடி போகலாமாங்கிறார். அதாவது வேடனானவன், ஒரு முயல் இருக்கு, ஒரு காக்கா ஒன்று இருக்கு அப்படின்னா எதை அடிப்பான்னா முயல் தான் அடிப்பான். ஏன்னா காக்கா எங்கேயோ ஆகாசத்தில் இருக்கு, அது பறந்து போயிடும், கிடைக்கும் கிடைக்காது போகும். ஆனால் முயல் இங்கே பக்கத்தில் இருக்கு, நம்மகிட்ட இருக்கே. அது மட்டும் இல்லை, முயல் தான் விசேஷம் காக்கா காட்டிலும் அவளுக்கு. முயலுக்கு மாம்சம் அதிகம். இதை போய் உதாரணமாக சொல்றார் திருமங்கி ஆழ்வார். அர்ச்சாவதாரங்கிறது முயலுங்கிறார், மோட்ச அனுபவம் அப்படிங்கிறது காக்காங்கிறார். எங்கேயோ மானத்தில் இருக்கு, நமக்கு எப்போ கிடைக்க போறது, அது எப்படி கிடைக்க போறதுங்கிறது நமக்கே தெரியாது. பகவத் அனுகிரகத்தில் கிடைக்கக்கூடும், அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இங்க பக்கத்தில் ஒரு அனுபவம் இருக்கேங்கிற இதை விட்டுட்டு ஏன் அங்கே போகணும்? कारण यार उयल कावदेंो अगलामो अभी अर्चावतार ईडा वांडामांग अदे अनुभव अब स्वामी देसियन देसियन सोलना वैकुंठ वासे नमे दिलाशा वैकुंठ वासत आशे एपो कांचीपुरम सेविको कांचीपुरम எம்பெருமானுடைய வைசாக உற்சவத்தை சேவிக்கும் போது பேரருளாள பெருமாளுடைய உற்சவங்களை எல்லாம் சேவிக்கும் போது அப்போ சில ஸ்லோகங்கள் அசிமா அருளி செய்திருக்கார். அதில் ஒன்று சத்தியம் சபே வாரண சைலநாதா வைகுண்ட வாசேபி நமே பிலாஷா. ஒன்றை சேவிச்சுருந்தா போதும், எனக்கு வைகுண்ட வாசத்தில் கூட எனக்கு ஆசை இல்லைன்றார். இதெல்லாம் சில பேர் என்ன நினைப்பா, ஒரு அத்தியுக்தி அப்படின்னு நினைப்பா. அத்தியுக்தினா அதிகப்படியா சொல்றது. ஆயிரம் இருந்தாலும் வைகுண்டம் வைகுண்டம் தான், பூலோகத்தில் இருக்கிறது வைகுண்டமாகுமான்னா இருந்தால் கூட ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி அதிகப்படியாக சொல்கிறது உண்டு. கவிகள்லாம் நம்மளும் சொல்கிறது உண்டு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்வான். எது ரொம்ப நல்லா தேவாமிர்தம் போல இருக்கு அப்படின்வான். ஆற்றுல யாராவது காஃபி போட்டு கொடுத்தா அது சாப்பிட்டு தேவாமிர்தம் போல இருக்குன்னுவான். இது அத்தியுக்தி. ஏன்னா தேவாமிர்தம் எப்படி இருக்குங்கிறது இவனுக்கு தெரியாது, ஒன்று ஒன்று சாப்பிட்டது கிடையாது. ஒன்றுமே இல்லாத காஃபியை வச்சுட்டு தேவாமிர்தம் போல இருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி சிலதெல்லாம் அத்தியுக்தி அப்படின்வா. வைகுண்டம் கூட எனக்கு வேண்டாம், ஏன்னா இங்கே இருக்கிற அனுபவமே இருக்கே அப்படின்னா, இங்கே இருக்கிற அனுபவம் அத்தனை விசேஷமானது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்ததே தவிர வைகுண்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லலை அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் தேசியன் அழகாக ஒரு விஷயம் சொல்லியிருக்க, சத்தியம் சபைங்கிற, நான் சத்தியமாக சொல்கிறேங்கிற, நான் பொய் சொல்லலை, நான் வெறும் ஸ்தோத்திரத்துக்காக சொல்லலை, நான் ஏதோ அதிகப்படியாக 4 வார்த்தை சேர்த்து சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு சொல்லலை, நான் சத்தியமாக என் மனசில் இருக்கிறத சொல்கிறேன். சத்தியம் சபே, நான் ஆணையிட்டு சொல்கிறேன். வாரண சைலநாதா வைகுண்டவாசேபி நமே பிலாஷா. ஏன்னா அப்படி ஒரு அனுபவம் இங்கே இருக்கு. நிரந்தரம் நிர்விசதஸ்துதியம் அஸ்பிருஷ்ட சிந்தாபதம் ஆபிரூபியம். உன்னுடைய அழகு அதை சேவிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வைகுண்ட வாசம் கூட எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறத அடித்து சொன்னவர் தேசியம்தான். அதுவெல்லாம் சொல்லும்போது சாதாரணமாக இருக்கும், போய் இப்படி சொல்கிறார் அப்படின்னு நினைக்க தோணும். ஆனால் அடித்து சொன்னது சுவாமி தேசியம்தான். சத்தியம் சபைங்கிற, சத்தியமாக சொல்கிறேங்கிற, வைகுண்ட வாசேபி நமே பிலாஷா. ஏன்னா வைகுண்ட வாசம் கூட எனக்கு வேண்டாம்னு. ஆக இது திருவங்கேழ்வருக்கு இருந்த அதே பாவம். ஏன்னா அவர் தான் வைகுண்ட வாசம் வேண்டான்னு விட்டார். ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதேன்னு விட்டார். காக்கா பின்னாடி யாராவது போவாதானாங்கிறார். அதே அனுபவம் அப்படியே சுவாமி தேசியனுக்கு வந்திருக்கும் போது தான் பார்த்து கலியனோரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே அப்படிங்கிற. அதனால பரகாலாங்கிரி பக்திமானே அப்போ தேசியன் இந்த இருக்கும்போது திருவங்கையாழ்வார் திருவடியில் ஈடுபட்ட அப்படின்னால்தான் இந்த ஒரு பாவம் வந்திருக்கு தேசியனுக்கு. அப்போ அதனால்தான் எல்லா ஆழ்வாரையும் விட்டுட்டு திருவங்கை ஆழ்வாரை சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டான்னா, அவர் விசேஷமாக எடுத்த 2 விஷயத்தை சுவாமி தேசியனும் விசேஷமாக வச்சுருக்கேன். சரணாகதியும் அர்ச்சாவதாரம் அதே அப்படியே சுவாமி தேசியன் அப்படியே சாதிச்சபடினால அவரை சொல்லுவோம். அது மாத்திரம் இல்லை, திருவங்கை ஆழ்வார் அம்சமும் தேசியனுக்கு உண்டுன்னு சொல்கிறது உண்டு சம்பிரதாயத்தில். எல்லா ஆழ்வாருடைய அம்சம், எல்லா ஆச்சாரியோடைய அம்சம் எல்லாமே உண்டுன்னு சொல்லலாம். திருவங்கியாரோட அம்சம் உண்டுங்கிறதுக்கு ஒரு உதாரணம், திருவங்கை ஆழ்வாருடைய அவதார தினத்தன்னைக்கு தான் தேசிகன் வந்து பரமபதிச்சார். அதாவது கார்த்திகையில் பௌர்ணமி, கார்த்திகையில் கார்த்திகை நாள் வந்து தோன்றி அப்படி திருவங்கியார் அறிவுதரும் பிரிவு தப்பாமல் திருக்கார்த்திகையில் கார்த்திகையில் கார்த்திகை திருக்கார்த்திகை தினம் அன்னைக்கு தான் ஆழ்வார் அவதாரம் திருவங்கியார். அதே தினம்தான் தேசிகன் பரமபதம். தேசிகன் அந்த தினத்துக்காக காத்துக்க, அதாவது பெரியவர்கள்லாம் பரமபதம் போனோம்னா அந்த தினத்தை அவளே முடிவு எடுத்துப்பான். அவதாரமே அவளே முடிவு எடுத்திருப்பான் சில பேர். அதாவது தேசிகன் வந்து 12 வருஷ காலம் கழிச்சு அவதாரம் பண்ணியிருக்கேன். 12 வருஷ காலம் அம்மா கிட்ட வயத்துல கர்ப்பவாசம் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டான்னா, அவருடைய அவதாரம் எப்போ நடக்கணுங்கிறத அவர் முடிவு பண்ணிக்கிறார். நம்மளாம் மாதிரி கிடையாது. அவர் அவதாரத்தை முடிவு பண்ணி 12 வருஷ காலம், பராசர மகரிஷியும் 12 வருஷ காலம் கழிச்சு தான் பிறந்தார். பீஷ்மர் வந்து உத்தராயணம் வரட்டம்னு காத்துன்றது அப்புறம் பிராணத்தியாகம் பண்ணார். ஏன்னா அவர் கட்டில் இருக்கு, இறப்போ பிறப்போ யோகிகளுக்கு ஞானிகளுக்கு ஆச்சாரியாளுக்கு அவ கட்டில இருந்திருக்கு. கட்டில இருந்திருக்கு அப்படின்னா நான் எப்போ வேணா போவேன் அப்படிங்கிற பெருமிதத்தில் இல்லை. ஆனால் அவள் காத்துன்னு செய்கிறாள். அதனால திருமங்கையாழ்வார் திருநட்சத்திரத்தன்னைக்கு தேசிகன் வந்து இதுக்கு போயிருக்கு, பரமபதத்துக்கு போன. முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் திருநட்சத்திரம் ஐப்பசி திருவோணம். அதே மாதிரி திருவோணத்தில் தேசிகன் அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லுவாள். எல்லா ஆழ்வாருடைய அம்சமும் தேசியங்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத மெதுவாக உபவாதம் பண்ணலாம். அதில் இந்த கடைசி ஆழ்வார் இந்த திருமங்கை ஆழ்வார் அவரை சொல்லி அவருடைய ஒரு கருத்து சுவாமி தேசிகனுடைய ஹிருதயத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறபடினால பரகாலாங்கிரி பக்திமானே அவருடைய திருவடியில பக்தி உள்ளவர் சாதிச்சார். அடுத்தது 30வது திருநாமம் ஸ்ரீ பராசர பட்டாரிய மேகசூக்தியம்பு சாதகா. இதுதான் விஷயம். இந்த 3 திருநாமத்துல ஒரு விஷயம் இருக்கு. என்ன கேட்டா திருமங்கையாழ்வார் மாதிரியே ஒரு பாசுரம் பாடக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். திருமிசையாழ்வார் மாதிரியே பாசுரம் பாடக்கூடியவர் அப்படிங்கிறது சில இடத்துல தெரியும். அந்த மாதிரி திருமங்கையாழ்வார் மாதிரியே பாசுரம் பாடக்கூடியவர் அநேக பிரபந்தங்கள் பண்ணியிருக்கார். அதே மாதிரி இந்த திருநாமத்தில் என்ன கேட்டா பராசசி பராசர பட்டாரி மேக சூக்தியம்பு சாத்தகா. பராசர பட்டாரியருடைய சூக்தி, பராசர பட்டாரியர் அருளை செய்த சூக்திகள் இருக்கே, அந்த சூக்தியை உபஜீவிச்சு வாழறவர், அந்த சூக்தியை பருகக்கூடியவர் சுவாமி தேசிகன். பராசர பட்டரே மேகம் அப்படின்னு வச்சோம்னா அந்த மேக ஜலம் இருக்கோ இல்லையோ அது அவருடைய சூக்தி. அந்த ஜலத்தை பருகக்கூடிய சாத்தக பக்ஷியாம் தேசிகன். சாத்தக பக்ஷின்னு ஒரு பக்ஷி இருக்கு. அது வெளியில அங்கங்கே குளத்துல இருக்கிற ஜலம்லாம் சாப்பிடாது. யாராவது ஜலம் எடுத்து வச்சா அதெல்லாம் சாப்பிடாது. மழை பெய்யும் போது சாட்சாத் மேகத்திலேருந்து என்ன ஜலம் வருதோ அது மட்டும்தான் சாப்பிடும். பூமியில பட்டாச்சுன்னா அது சாப்பிடாது. பூமியில படுறதுக்கு முன்னாடி மேகத்திலேருந்து சாட்சாத்தா வரணும், வந்தா அது சாப்பிடுவோம். அந்த மாதிரி தேசிகனும் என்ன கேட்டா பராசர பட்டாரியர் அப்படின்னு ஒரு மேகம் இருக்கு. அந்த மேகத்தினுடைய சூக்திகள், பராசர பட்டாருடைய சூக்திகள் தான் மழை. அந்த மழையை நம்பி இருக்கிற சாதக பக்ஷி தான் தேசிகன். ஏன்னா பராசர பட்டாரியர் சொன்ன அர்த்தத்தை தான் நிர்தாரணம் பண்ணுவார், தவிர வேற எதையும் பண்ண மாட்டார். அதை தான் ஏற்றுப்பார். அதுதான் இவருக்கு. அங்கேருந்து கீழ் விழுந்ததெல்லாம் அவர் ஏற்றுக்க மாட்டார். ஸ்ரீ பராசர பட்டாரிய மேக சூக்தியம்பு சாத்தகா. தேசிகனே ஒரு இடத்துல தயாசத்தை சொல்ற ஜெகதி சாத்தகவத் கிருத்தினாங்கிற, நாங்களாம் சாத்தகங்கள் மாதிரிங்கிற அதை வச்சுட்டு தான் இந்த ஸ்லோகமே வந்திருக்கு, இந்த திருநாமம் வந்திருக்கு. அதாவது இது கொஞ்சம் நல்லா விரிவாக சொன்னா புரியும். ஸ்ரீரங்கத்துல இந்த பராசர பட்டருடைய சிஷ்ய பரம்பரைகள்லாம் வந்துட்டு, பராசர பட்டருடைய சிஷ்யர் நஞ்சியர், நஞ்சியருடைய சிஷ்யர் நம்பிள்ளை, இப்படியாக சிஷ்ய பரம்பரையெல்லாம் இருக்கு. தேசிகன் வந்து காஞ்சிபுரத்துல நம்மாழ்வார் நடாதூர் அம்மாள், அதுக்கப்புறம் வந்து மடப்பள்ளி ஆச்சான், இவளுடைய பரம்பரையில வந்தவர். அந்த குரு பரம்பரையில வந்தவர் சுவாமி தேசிகன். அவர் இப்ப ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். அதுக்கப்புறம் தேசிகன் 7 அப்புறம் பார்த்தா இங்க வேற ஒரு பரம்பரை இருக்கு. பெரியவாச்சாம்பிள்ளை, நஞ்சியர், நம்பிள்ளை அப்படின்னு தென்னாச்சாரிய சம்பிரதாயம் அப்படின்னு சொல்ற ஒரு சம்பிரதாயம் இருக்கு. தேசிகன் அவருக்கு அது சரிப்படலை. ஏன்னா இவருக்கு இவருடைய ஆச்சாரியன்னு சொல்லி கொடுத்த விஷயம் அது இல்லை, அது வேற மாதிரி இருக்கு. சரணாகதி பண்ணணும்னு இவருக்கு சம்பிரதாயம் வந்திருக்கு, ஆனா அவளை சரணாகதி பண்ண வேண்டாம்னு சம்பிரதாயம் அங்க வந்திருக்கு. அடிப்படையிலேயே பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்கு. இப்படிலாம் இருக்கு. அப்போ தேசிகன் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டான்னா அவளுடைய ஆச்சாரியன் இருக்காரோ இல்லையோ, நஞ்சியர் நம்பிள்ளையெல்லாம் இருக்கட்டும், அவளுக்கெல்லாம் மூலமான ஆச்சாரியன் யாரு அப்படின்னு கேட்டா பராசரப்பட்டார். அவர் என்ன சொன்னாரோ அதை வச்சுன்னு பல விஷயத்தை ஸ்தாபிச்சிருக்கார் தேசிகன். தேசிகன் ரகசியத்திர விசாரத்தெல்லாம் பராசரோட பட்டருடைய சீசூக்தியெல்லாம் நிறைய எடுத்து காமிக்கிறார். பட்டர் இப்படி சாதிச்சார். பராசர பட்டர் அருளி செய்த அஷ்டஸ்லோகி அப்படின்னு ஒண்ணு, அவர் அருளி செய்த லட்சுமி கல்யாணம்னு ஒரு புஸ்தகம், அவர் அருளி செய்த ஸ்ரீகுணரத்ன கோஷம் அப்படின்னு ஸ்தோத்திர கிரந்தம், அவர் அருளி செய்த சகஸ்ரநாம பாஷ்யம் அப்படின்னு ஒண்ணு. இந்த புஸ்தகங்கள்லாம் வச்சுட்டே சம்பிரதாய அர்த்தத்தை நிர்தாரணம் பண்ற. பாக்கி கீழே வந்தவாள் பராசர பட்டருடைய சிஷ்யர்கள் அவ சொன்னதெல்லாம் தேசிகன் பெருசாக எதிர்பார்க்கல, அதை நம்பலை. இப்படியானால் சாதக பக்ஷியானது மேகத்திலேருந்து வர ஜலத்தை தான் சாப்பிடும், தரையில விழுற ஜலத்தை சாப்பிடாது. அதுவும் மேகத்திலேருந்து வந்தது தானே, தரையில இருந்ததும், ஆனால் கூட அதை சாப்பிடாதான். அந்த மாதிரி பராசர பட்டரை மாத்திரம்தான் சுவாமி தேசிகன் வந்து எடுத்துப்பார், பாக்கி பேருடைய சீசுக்தி எல்லாம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி இருந்தது. அதனால பராசர பட்டரை அவருடைய சீசுக்தி மாத்திரம் எடுத்துட்டபடியான ஸ்ரீ பராசர பட்டாரே மேக சூக்தியம்பு சாத்தப்படாக. அது மாத்திரம் இல்லை, தேசியனுடைய கவிதை நடைய பராசர பட்டருடைய நடையை ஒத்து இருக்கணும். பராசர பட்டர் மாதிரி தான் கவிதை தேசியன். அதனால அவரை பார்த்து இவர் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். பராசர பட்டர் அனுசரிச்சு பண்ணார், நான் தனியா பண்றேங்கிறத பண்ண மாட்டேன், ஆச்சாரியர் அனுசரிச்சு தான் பண்றாரு. எஸ் சம்ஸ்கிருத கவிதாயாம் பிரௌடிம் நாம் நேது கூரநாத சுதம் அப்படின்னு சப்தரத்ன மாளிகையில் வரும். சம்ஸ்கிருத கவிதையில சுவாமி தேசிகன் வந்து பராசர பட்டாரியரை பின்பற்றி இருக்கார் அப்படின்னு வரும். அதே மாதிரி திருமந்திரத்தை அர்த்தத்தை சொல்லும்போது பராசர பட்டார் வந்து செய்து அஷ்டஸ்லோகிங்கிற புஸ்தகத்தை வச்சுட்டார். விராட்டினுடைய தத்துவத்தை சொல்லும்போது பராசர பட்டார் அருளி செய்த ஸ்ரீகுணரத்ன கோஷம் அப்படிங்கிற கிரந்தத்தை வச்சுட்டார். இப்படி எல்லாமே பராசர பட்டார் சொன்னதை வச்சுட்டே அர்த்தத்தை நிர்தாரணம் பண்ண முடியனால பராசர பட்டாரே மேக சூக்தியம்பு சாத்தகா அப்படின்னாச்சு. அடுத்தது நாமம் சீவத் சுசின்னமிஸ்ரேந்து சூக்தி ஜோத்ஸ்னா சகோரகா. சீவத்ஸ சின்னர் அப்படிங்கிறத கூறத்தாழ்வான். சீவத்ஸ சின்ன மிஸ்ரர் அப்படின்னு வருது. அவர் ஒரு சந்திரனா வச்சு அந்த அவருடைய சீர்திருத்தங்கிறது சந்திரனுடைய ஒரு ஒளி வெளிச்சம்னு வச்சு அதுக்கு சக்கோரமா தேசிகன் இருக்கா. இப்ப சக்கோரம் போன திருநாமத்துல சாதகம்னா இப்ப சக்கோரம்ங்கிற சக்கோரம்னு ஒரு பக்ஷி இருக்கு. அது வந்து சந்திரனுடைய பிரகாசம் இருக்கும் இல்லையா, சந்திரனுடைய வெளிச்சம், அதையே சாப்பிடுவான். அது ரொம்ப பிடிக்கும் அதுக்கு, வேற எதுவும் அதுக்கு தேவையில்லை. அதுபோல நம் சுவாமி தேசிகனுக்கு அந்த சீவத்ஸ சின்னமிஸ்ரர் அப்படின்னு இருக்கக்கூடிய கூரத்தாழ்வான் இருக்காரு. அவருடைய சீசுக்திகள் அநேக கிரந்தங்கள் சாய்ச்சிருக்க, அநேக ஸ்தோத்திரங்கள்லாம் சாய்ச்சிருக்கேன். அவருடைய சீசுக்தியிலே இவர் பருகின்னு இருக்கார், அவருடைய சீசுக்தியிலே ஈடுபட்டு இருக்கார். பஞ்சஸ்தவங்கள்லாம் அவர் பண்ணியிருக்கார், அதுலேயே இவர் ரொம்ப ஈடுபட்டு இருக்கார். அவர் பண்ண சீஸ்தவம் அதெல்லாம் எடுத்து ஸ்ரீ விஷயமா பலதை ஸ்தாபிக்கிறார். கூரத்தாழ்வான் பண்ணதுலேருந்து எடுத்து இதெல்லாம் அங்கங்கே நாம் பார்க்கலாம், சதுஸ்லோகி பாஷ்யத்துலாம் விஸ்தாரமாக பார்க்கலாம். அதனால் சுவாமி தேசிகனுடைய சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள்லாம் பார்த்தா இவா ரெண்டு பேருடைய சாயையும் இருக்கும். ஒன்று பராசர பட்டாரியர், இன்னொருத்தர் சீவத்ஸ சின்ன மிஸ்ரா, இன்னும் கூரத்தாழ்வான். இவர் பராசர பட்டர் தகப்பனார், இவர் பிள்ளைவர். பராசர பட்டருடைய திருக்குமாரர் தான் இவர், இல்லை கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் தான் பராசர பட்டர் அப்படி வச்சுக்கணும். அதனால் அப்பா பிள்ளை இவர் ரெண்டு பேரும் தேசிகன் எடுத்துருக்கார் அப்படின்னு வச்சோம். இவர் ரெண்டு பேருடைய ஸ்லோகங்களும் உத்தமமாக இருக்கும், அதையே பின்பற்றி தான் தேசிகன் இத்தனை ஸ்தோத்திரவாடம் பண்ணியிருக்கார். பராசர பட்டர் மாதிரி கூரத்தாழ்வான் மாதிரி பண்ணணுன்றதான் இத்தனை ஸ்தோத்திரவாடங்கள் பண்ணியிருக்கார். அதனால் ஸ்ரீவத்ஸ சின்ன, ஸ்ரீவத்ஸ சின்னா வேற யாரோமா எழுத்தணும், ஆனால் அது கூரத்தாழ்வானுடைய திருநாமம். ஸ்ரீவத்ஸ சின்னங்கிறது எம்பெருமானுக்கு திருநாமம், அதுதான் அவருக்கு வச்சிருந்தா. அதாவது எம்பெருமானுடைய திருமார்பில் ஸ்ரீவத்ஸம் இன்னும் ஒரு அடையாளம் உண்டு, அது ஸ்ரீ இருக்கிற இடம் அது திருமார்பு. அதனால அந்த அடையாளத்துக்கே ஸ்ரீவத்ஸம். ஸ்ரீவத்ஸாய ஸ்ரீவாச விராட்டி வாசம் பண்ற இடத்துல அந்த அடையாளம் இருக்கான் ஸ்ரீவத்ஸங்கிறது. அதனால அந்த அடையாளத்தை உடையவன் எம்பெருமான். அதனால சீவத்ஸ அடையாள உடையவன் அப்படிங்கிற அர்த்தத்துல சீவத்ஸ சின்னன் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவோம். ஸ்ரீவத்ஸாங்கன், அங்கன்னா அடையாளம், சீவத்ஸாங்கன் சீவத்ஸ சின்னன் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில். தமிழ்ல வந்து திருமருமார்பன் அழகா சொல்ற, தொண்டடிப்படியாக திருமருமார்ப இல்லை சிந்தையில் திகழ வைத்து. திரு அப்படின்னா ஸ்ரீ, மறு அப்படின்னா அடையாளம், மார்பா அப்படின்னா திருமார்புல இருக்கு. அதனால சீவத்ஸ சின்னங்கிறது தமிழ்ல சொல்லச்ச திருமணுவார்பன் வரும். அது பெருமாளுடைய திருநாமம், அதுதான் இவருடைய திருநாமம். அவர் தான் அதுக்கப்புறம் பகவத் ராமான் பேரு ஆழ்வான் அப்படின்னு சொன்னபடினால அவருக்கு ஆழ்வான் பேர் வந்தது. அவர் கூரம் அப்படிங்கிற ஊர்ல இருந்து வந்தபடினால அவருக்கு கூரத்தாழ்வான் அப்படின்னு சொல்றோம். கூரங்கிறது காஞ்சிபுரத்துக்கிட்ட இருக்கிற ஒரு ஊரு. ஆழ்வான் அப்படின்னு சம்பிரதாயத்தை சொன்னா அது கூரத்தாழ்வானை குறிக்கும். ஆழ்வார் அப்படின்னு இறுதி கூட்டி சொன்னா அது நம்மாழ்வாரை குறிக்கும் அப்படின்னு நமக்கு சம்பிரதாயம். வெறும் ஆழ்வான் அப்படின்னா கூரத்தாழ்வான் இருக்கு. அதனால அந்த கூரத்தாழ்வான் அருளி செய்த சூக்திகள் என்ன இருக்கோ அதையே சந்திர ஒளி மாதிரி அது அந்த சூக்திகளை பரிகின்றிருக்கக்கூடிய அதை பானம் பண்ணக்கூடிய சகோரம் மாதிரி சுவாமி தேசிகன் இருந்தார் அப்படின்னு இந்த திருநாமத்தை சொல்றார். சீவத்ஸ சின்ன மிஸ்ரேந்து சூக்தி ஜோத்ஸ்னா சகோரகா. இங்கெல்லாம் இந்து சந்திரன் சொன்னார்னா சந்திரன் மாதிரி அத்தனை குளிர்ச்சியானவர், ஆனந்தம் கொடுக்கக்கூடியவர். இந்த அர்த்தங்கள்லாம் வச்சுக்கணும் நம்ம. அதான் ஸ்ரீ பராசர பட்டர், ஸ்ரீ கூரத்தாழ்வான், ஸ்ரீ திருவங்கி ஆழ்வார். தமிழுக்கு திருவங்கி ஆழ்வார் மற்றும் திருவங்கி ஆழ்வார் முதலானவர்கள். சம்ஸ்கிருத்தில் இவா 2 பேர். இவாளை அனுசரித்து தேசிகன் பல கிரந்தங்களை பண்ணியிருக்கார். பல ஸ்தோத்திரங்கள்லாம் இவாளை பின்பற்றியே இவாளை மாதிரியே தான் பண்ணியிருக்கார். அதனால இவாள்களை மாத்திரம் விசேஷமாக சொல்கிறார், எல்லாரையும் சொல்லாமல் இவாளை மாத்திரம் சொல்லிட்டு ஆச்சாரிய பரம்பரையிலையும் வேறு சில ஆச்சாரியலையும் குறிப்பிட்டு அவளுடைய அனுகிரகத்தோட தேசிகன் இருந்தார், அவர்கள்கிட்ட ரொம்ப ஈடுபாட்டோட தேசிகன் இருந்தார் அப்படிங்கிற திருநாமங்களை இது வரைக்கும் மாற்றும். அடுத்தது ஏகாந்தவா சரிசிகா அப்படின்னு ஆரம்பிச்சு அடுத்த விதம் இந்த விதம் இங்கே நிற்கிறது. ஆச்சாரிய அனுகிரகங்கள்லாம் சுவாமி தேசிகனுக்கு இருந்தது, விசேஷமாக இருந்தது அப்படின்னு சொல்ற விஷயம் இங்கே நிற்கிறது. தேசிகனுடைய பால்யத்தை சொல்லிட்டு வந்தார், தேசிகனுடைய வித்யாபியாசங்களை எல்லாம் சொல்லி முடிச்சிருக்கார். இப்போ தேசிகன் வாழ்ந்த விதத்தை பற்றி எல்லாம் இனிமே அடுத்தது தொடர்ந்து அடுத்த திருநாமங்கள்ல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.